வெல்கம் டு ஆட்சிவர்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அக்கவுண்ட்ஸில் சாப்டர் சிக்ஸ் ஹில் ஸ்டேஷன் சிக்ஸ்த்து சம் பார்க்க போகிறோம் ஜான் ஜேம்ஸ் அண்ட் ராஜா ஆர் பார்ட்னர் இனஃபம் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஈக்குவலின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஈக்வலினால் எவ்வளோ ப்ளாட்னர் இருக்காங்க பார்க்கலாம் த்ரீ பார்ட்னர் இருக்காங்க ஸோ ஒன் ஈஸ்ட் ஒன் ஈஸ்ட் ஒன் தேர் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் தேர்ட்டி March 2018 டூ தௌசண்ட் ஃபாலோஸ் கீழே வந்து அந்த இயர் ரெண்டோட பேலன்ஸ் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா capital அக்கௌண்ட் மூணு வயதோட capital கொடுத்துருக்காங்க sundry creditors கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க மிஷினரி sundry டெப்டாஸ் அதில் வந்து பேட் டிப்ஸ் வராதது லெஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் அண்ட் தென் கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ராஜா ரிட்டையர் on 31st March 2018. டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்போ ராஜா வந்து எப்போ ரிட்டையர் ஆகிறாங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் the ரிட்டையர் conditions. சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் அவங்க கீழே கொடுத்துருக்க கண்டிஷன்ஸுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ கீழே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மிஷினரிஸ் வேல்யூடு அட் ருபீஸ் ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் டர்ஸ் ப்ராடவுன் பை ருபீஸ் டூ தௌசண்ட் கொடுத்துருக்காங்க தேர்ட் ஒன் ப்ரொஃபஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப் ஷுட் த்ரீ தௌசண்ட் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ரூபீஸ் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நாட் ரெக்கார்டட் இந்த புக் எஸ் டு பி ரெக்கார்டடட் நௌ அண்ட் தென் பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஜேர்னல் என்ட்ரியும் ரீவல்யூஷனும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பார்ப்போம்னா அங்கே கீழே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் மிஷினரி வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் அப்போ ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் இன்க்ரீஸாக டிக்ரீஸாக நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா நம்ம கொடுத்துருக்க பேலன்ஸ் ஷீட் வேல்யூ வச்சு தான் கண்டுபிடிப்போம் இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்குது ஆனால் இப்போ என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் இருக்குது அப்போது பாருங்கள் ஃபார்ட்டிலருந்து தேர்ட்டியாக ரெடியூஸ் ஆகிருக்கு ஸோ எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னா டென் தௌசண்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்போ டென் தௌசண்ட் டிக்ரீஸ் டிக்ரீஸுங்கிற வேர்டுக்கு பதிலாக நான் மைனஸ் சிம்பிள் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வேல்யூ ஆஃப் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் ப்ராடௌவுன் ரூபீஸ் டூ தௌசண்ட் கொடுத்துருக்காங்க மேலே ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் செவன்ட்டி தௌசண்ட் இருக்குது நம்ம அதை எடுத்துக்க தேவையில்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ ஆஃப் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் ப்ராடவுன் புதுசாக ப்ராடவுன் பண்ணினது ரூபீஸ் டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் மேலே இருக்கிறத விட கீழே இருக்கிறது என்ன இருக்குது அப்படின்னா லெஸ்ஸாக இருக்குது மேலே ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் வந்து செவன்ட்டி இருக்குது ஸோ இங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தான் இருக்குது சரிங்களா அப்போ நம்ம இங்கே ப்ராடவுன்னால நம்ம என்ன பண்ணிக்குவோனால் இதில் இந்த அமௌண்ட்டை டேரெக்டாக டூ தௌசண்ட் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்குவோனால் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் எடுத்துக்குவோம் சரிங்களா ஸோ இங்கே ப்ராட் டவுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா டவுன் ஆகுறனால இதையும் நம்ம என்ன பண்ணிக்குவோன்னா வேல்யூ டிகிரீஸில் தான் எடுத்துக்குவோம் பட் ஆனால் இங்கே அந்த டூ தௌசண்ட் அப்படியே போட்டுக்குவோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு தேர்டு பாயிண்ட் ப்ரொஃபஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் பி இன்க்ரீஸ் இது டவுட்ஃபுல் டெப்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வராமல் இருக்கக்கூடியது டூ தௌசண்ட்லேருந்து இங்கே என்ன இருக்குது த்ரீ தௌசண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா தௌசண்ட் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா அப்போ இது வந்து என்னதுன்னா இது டவுட்ஃபுல் டெப்ஸ் இது அவங்க வராதுன்னு அவங்க அசெம் பண்ணியிருக்கிறது டூ தௌசண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போட்டிருக்காங்க பட் ஆனால் இப் ஓ இதை கால்குலேட் பண்ணியில் அவங்களுக்கு எவ்வளோ பணம் வராதுன்னு தெரிய வருதுன்னா த்ரீ தௌசண்ட் அப்போ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஒரு தௌசண்ட் என்ன ஆயிடுது அப்படின்னா இனிமேல் வராது அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ருபீஸ் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நாட் ரெக்கார்டு இந்த புக் இன்ட் ஒன் ரெ ரெக்கார்டட் நவ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த புக்கில் ரெக்கார்ட் பண்ணல தட் மீன்ஸ் பேலன்ஸ் ஷீட் புக்கில் ரெக்கார்ட் பண்ணல அதை இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம இதுக்கான ஜேர்னல் போடலாம் இப்போ பாருங்கள் மிஷினரியோட வேல்யூவும் ரெடியூஸ் ஆயிருக்கு ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிருக்கு சரிங்களா அண்ட் தென் ப்ரொஃபஷன் ஃபார் பேட் டிப்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது இன்க்ரீஸ்ட் அப்படின்னா அந்த இடத்துல வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலை அவங்களுக்கு வரக்கூடிய பணம் என்ன இருக்குது வராது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மூணுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டூ கீழே அது போடுவோம் விச் மீன்ஸ் என்னென்னா டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசர்ட் நம்ம அசர்ட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு இங்கே ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் இருந்தது ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்டாக வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு இங்கே அதே மாதிரி ப்ரா டவுன் பண்ணும்போது ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் வேல்யூ டவுன் ஆயிருக்கு டூ தௌசண்ட் அதே மாதிரி வராதுன்னு நினச்சி டூ தௌசண்ட் அசம்ஷனில் வச்சுருந்தபோது த்ரீ தௌசண்ட் வராது அப்படின்னு சொல்லி அங்கேயும் உங்களோட அசர்ட் வேல்யூ என்ன ஆயிருக்கு அப்படின்னா குறஞ்சிருக்கு நீ இங்கே இன்க்ரீஸுங்கிற வேர்டை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் கூடாது அமௌண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ உங்களுக்கு வராதுங்கிற நென இடத்துலேருந்து பார்க்கும்போது அசர்ட் வேல்யூ என்ன ஆயிருக்கு இருக்கு இன்னொரு தௌசண்ட் இங்க ரெடியூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும் அப்போ இதுக்கான இது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் த வேல்யூ ஆஃப் அசர்ட் சாரி டிக்ரீஸிங் த வேல்யூ ஆஃப் அசர்ட் அப்போ டிக்ரீஸிங் த வேல்யூ ஆஃப் அசர்ட் அப்படிங்கும்போது நமக்கான என்ட்ரி என்னென்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா

ப்ரொஃபஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் தௌசண்ட் அப்போ இதை ஆட் பண்ணோன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் என்ன ஆயிருக்குன்னா அசர்ட் வேல்யூ டோட்டலாக டிக்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா நெக்ஸ்ட்டு என்ன ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ இதுக்கு முன்னாடி வந்து இன்க்ரீஸாக டிக்ரீஸாக எதுவுமே தெரில நமக்கு டேரெக்டாக இங்கே தான் ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ அதனால் இது என்ன கன்சிடர் பண்ணிக்கோனா வேல்யூ ஆஃப் அசர்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெக்கார்ட் பண்ணாத ஒன்று இப்போ கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளோட அசர்ட் வேல்யூ என்ன பண்ணி காட்டும்னா இன்க்ரீஸ் தான் காட்டும் சரிங்களா அப்போ அதனால் இது என்னவாக எடுத்துக்கிறோம்னா இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசர்ட் Increase in the value of asset அப்படின்னா என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் Account Data to Revaluation அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ Amount 25,000 ஃபைவ் 25,000, ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரெண்டிலையுமே போட்டுக்கிறோம் சரிங்களா நேரேஷனில் பாருங்க இதுல அன் ரெக்கார்டு தான் போடணும் ஓகேங்களா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்குற மட்டும் எழுதக்கூடாது அன் ரெக்கார்டடட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கிறோம் இப்போ ரெக்கார்ட் பண்ணங்காட்டி நம்மளோட asset வேல்யூ என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது சரிங்களா நெக்ஸ்ட்டு இப்போ ப்ராஃபிட்டா லாஸான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ப்ராஃபிட்டாக லாஸானு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பாருங்க அவங்க மொத்தம் வேல்யூ டிகிரீஸ் ஆயிருக்கிறது தேர்ட்டீன் தௌசண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு சரிங்களா ஆனால் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிற வேல்யூ எவ்வளோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரிங்களா அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்க்ரீஸ் ஆன வேல்யூ இங்கே தேர்ட்டீன் தௌசண்ட் தான் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்போது ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் அப்படிங்கிறது வேல்யூ இன்க்ரீஸில் தான் இருக்குது சரிங்களா ஸோ இன்க்ரீஸ் வேல்யூனால் இது வந்து என்னது ப்ளஸ் டுவெல் தௌசண்ட் அப்போது இது வந்து ப்ராஃபிட் ஸோ ப்ராஃபிட்டுக்கான ரீவல்யூஷன் அக்கௌண்ட் ரீவல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டூ மூணு பார்ட்னர்ஸுக்கும் நம்ம ஷேர் பண்ணி கொடுக்குறோம் ஜான் கேபிட்டல் ஜேம்ஸ் கேபிட்டல் ராஜா கேபிட்டல் அக்கௌண்ட் இப்போ இதை நம்ம எப்படி டி கொடுப்போம்னா கொடுப்போன்னா டுவெல் தௌசண்ட் இன்டூ நம்ம ஈக்குவலின்னு கொடுத்துருக்கனால ஒன் டிவைடட் பை த்ரீ டுவெல் தௌசண்ட் இன்டூ ஒன் டிவைடட் பை த்ரீ டுவெல் தௌசண்ட் இன்டூ ஒன் டிவைடட் அப்போது இதை கேன்சல் பண்ணோன்னா ஃபோர் டைம்ஸ் நமக்கு வரும் சரிங்களா அப்போ எல்லாமே சேம் அதே ஃபோர் டைம்ஸ் தான் வரும் ஸோ 4,000 தௌசண்ட் for ஃபார் ஜான் ஜேம்ஸ் அண்ட் ராஜா இப்போ இதை டோட்டல் பண்ணோன்னா டுவெல் இதுக்கான நரேஷன் ப்ராஃபிட் அண்ட் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் சரிங்களா நெக்ஸ்ட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ரீவேல்யூஷனில் இவங்களுக்கு இன்க்ரீஸான வேல்யூ எது மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரெடிட் சைடில் பை இன்வெஸ்ட்மெண்ட்னு போட்டுக்கிறோம் ரெடியூஸான வேல்யூஸ் பார்த்திங்கன்னா மிஷினரி டென் தௌசண்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் டூ தௌசண்ட் டவுன் ஆயிருக்குன்னு கொடுத்துருந்தாங்க தென் ப்ராஃபிட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு கிடச்சிருக்கிற ப்ராஃபிட் ப்ராஃபிட் கிடச்சிதுன்னா நம்ம டெட்டார் சைடு போடுவோம் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா ஈச் ஃபோர் தௌசண்ட் ஸோ இண்டிவிஜுவலாக ஃபோர் தௌசண்ட் நம்ம போட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே டோட்டலாக டுவெல் தௌசண்ட் அப்படிங்கிறத போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இதை ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும்